எதற்கும் துணிந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி, அடுத்தது என்ன? அதிமுக ஆட்சியில் செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது போக்குவரத்து கழகத்தில் பணி நியமனங்களில் முறைகேடு நடந்ததாக தொடரப்பட்ட வழக்கு அவருக்கு இன்னும் தீராத தலைவலியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக செந்தில் பாலாஜி வீடுகள் மற்றும் அவருக்கு நெருக்கமானவர்களின் இடங்களில் அமலாக்கத்துறையினர் கடந்த ஜூன் மாதம் சோதனை நடத்தி இறுதியில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் அவரை கைது செய்தனர். நெஞ்சு வழிக்காக அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட அவருக்கு நீதிமன்ற உத்தரவுப்படி புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இதையடுத்து பெரும் போராட்டத்திற்கு பின்னர் உச்சநீதிமன்றம் உத்தரவு பெற்று அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை நடத்தி வருகிறது. புழல் சிறையிலிருந்து அவரை அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து சென்று விசாரித்து வருகின்றனர். கடந்த 2 நாட்களாக அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி முழுமையான ஒத்துழைப்பு வழங்கியதாகவே கூறப்படுகிறது. செந்தில் பாலாஜியிடம் 50 கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் அவர் அளித்த பதில்கள் மூலம் 40 துணை கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜி அளித்த அனைத்து பதில்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவரின் வாக்குமூலங்கள் அடிப்படையில் செந்தில் பாலாஜியை மேலும் காவலில் எடுக்கவும் அவர் மீது மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கவும் அமலாக்கத்துறை திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. இன்று விசாரணை நடைபெற்று வரும்போது கரூரில் அவரது உறவினருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் மீண்டும் விசாரணை நடைபெறும் போது அவர் அளிக்கும் வாக்குமூலங்கள் அவருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. 5 நாட்களுக்கு பிறகு மீண்டும் அவரை காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்தால் செந்தில் பாலாஜி தரப்புக்கு புதிய சிக்கல் உருவாகும் என்று கணிக்கப்படுகிறது. அதிமுக ஆட்சியின் போது போக்குவரத்து கழகத்தில் பணி நியமனங்களில் முறைகேடு நடந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் செந்தில் பாலாஜி அளித்திருக்கும் வாக்குமூலம் அப்போதைய ஆட்சியாளர்களாக இருந்தவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கடுமையான நெருக்கடியை அளிக்கும். அதேபோல் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை அமைச்சரான பிறகு செந்தில் பாலாஜியின் உறவினர்கள் மற்றும் நெருக்கமானவர்களின் சொத்து மதிப்பு பல மடங்கு உயர்ந்தது எப்படி என்ற கேள்விகளுக்கு அவர் அளித்து வரும் பதில்கள் தான் பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அரசியலில் எதுவும் நடக்கலாம், அண்ணன் செந்தில் பாலாஜி எதற்கும் துணிந்தவர் என்று அவரது ஆதரவாளர்கள் நம்பிக்கையுடன் தெரிவித்திருக்கிறார்கள். அதிமுக ஆட்சியில் செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது போக்குவரத்து கழகத்தில் பணி நியமனங்களில் முறைகேடு நடந்ததாக தொடரப்பட்ட வழக்கு அவருக்கு இன்னும் தீராத தலைவலியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக செந்தில் பாலாஜி வீடுகள் மற்றும் அவருக்கு நெருக்கமானவர்களின் இடங்களில் அமலாக்கத்துறையினர் கடந்த ஜூன் மாதம் சோதனை நடத்தி இறுதியில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் அவரை கைது செய்தனர். நெஞ்சு வழிக்காக அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட அவருக்கு நீதிமன்ற உத்தரவுப்படி புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இதையடுத்து பெரும் போராட்டத்திற்கு பின்னர் உச்சநீதிமன்றம் உத்தரவு பெற்று அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை நடத்தி வருகிறது. புழல் சிறையிலிருந்து அவரை அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து சென்று விசாரித்து வருகின்றனர். கடந்த 2 நாட்களாக அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி முழுமையான ஒத்துழைப்பு வழங்கியதாகவே கூறப்படுகிறது. செந்தில் பாலாஜியிடம் 50 கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் அவர் அளித்த பதில்கள் மூலம் 40 துணை கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜி அளித்த அனைத்து பதில்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவரின் வாக்குமூலங்கள் அடிப்படையில் செந்தில் பாலாஜியை மேலும் காவலில் எடுக்கவும் அவர் மீது மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கவும் அமலாக்கத்துறை திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. இன்று விசாரணை நடைபெற்று வரும்போது கரூரில் அவரது உறவினருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் மீண்டும் விசாரணை நடைபெறும் போது அவர் அளிக்கும் வாக்குமூலங்கள் அவருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. 5 நாட்களுக்கு பிறகு மீண்டும் அவரை காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்தால் செந்தில் பாலாஜி தரப்புக்கு புதிய சிக்கல் உருவாகும் என்று கணிக்கப்படுகிறது. அதிமுக ஆட்சியின் போது போக்குவரத்து கழகத்தில் பணி நியமனங்களில் முறைகேடு நடந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் செந்தில் பாலாஜி அளித்திருக்கும் வாக்குமூலம் அப்போதைய ஆட்சியாளர்களாக இருந்தவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கடுமையான நெருக்கடியை அளிக்கும். அதேபோல் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை அமைச்சரான பிறகு செந்தில் பாலாஜியின் உறவினர்கள் மற்றும் நெருக்கமானவர்களின் சொத்து மதிப்பு பல மடங்கு உயர்ந்தது எப்படி என்ற கேள்விகளுக்கு அவர் அளித்து வரும் பதில்கள் தான் பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அரசியலில் எதுவும் நடக்கலாம், அண்ணன் செந்தில் பாலாஜி எதற்கும் துணிந்தவர் என்று அவரது ஆதரவாளர்கள் நம்பிக்கையுடன் தெரிவித்திருக்கிறார்கள்.